ஹலோ கேமர், பப்ஜியை இந்தியாவில் அன்பேன் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் 1 வீக்காகவே நிறைய ரூமர்ஸ் போயிட்டு இருந்துச்சு. அது எல்லாத்துக்கும் ஒரு புல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி பப்ஜி மொபைல் கார்பரேஷன் தரப்புலேருந்து ஒரு நியூஸை வந்து கொடுத்துருக்காங்க. பப்ஜியை இந்தியாவில் அஃபீஷியலாக தீபாவளிக்கு லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் எந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, எந்த அளவுக்கு இந்த நியூஸை நம்ம நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் ஸ்ரீராம், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ப்ரீ ஸ்ரீ கேமர்ஸ். நீங்களும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க டு கெட் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ரீசெண்டாக வந்து இந்தியாவில் பப்ஜியை இந்தியன் கவர்மெண்ட் பேன் பண்ணாங்க. இதை பேன் பண்ண ரீசனாக அவங்க சொன்ன காரணம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பப்ஜியை ஓன் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அந்த கம்பெனி வந்து ஒரு சைனீஸ் கம்பெனி. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய யூசர்ஸோட டேட்டாவை வந்து பப்ஜி கேம் மூலமாக அவங்க வந்து சைனீஸ் சர்வரில் வந்து சேவ் பண்ணுறாங்க. இதனால் இந்த விஷயம் வந்து இந்தியாவுடைய ஒரு பாதுகாப்புக்கு ரொம்பவே அச்சுறுத்தலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரீசன் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து தெரிஞ்சது என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா, பப்ஜி மொபைல் வந்து ஒரு கொரியன் கம்பெனி, அதில் டென்சென்ட் கேம் அப்படின்ற சைனீஸ் பிராண்டோட ஷேர் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு அப்படின்றது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பப்ஜி மொபைல் கார்பரேஷன் என்ன பண்ணாங்கன்னா, டென்சென்ட்டோட ஷேர்ஸை வந்து மொத்தமாக எடுத்துட்டு ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கம்பெனியோட ஷேரை வந்து நம்ம இது பண்ணலாம், ஏதாவது ஒரு கம்பெனியை வந்து நம்ம பப்ஜி மொபைலில் இந்தியாவில் லான்ச் பண்ணுறதுக்காக டைஅப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப நாளாகவே தேடிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மைக்ரோசாஃப்டோட வந்து டைஅப் வச்சு பப்ஜியை இந்தியாவில் அஃபீஷியலாக லான்ச் பண்ண போகிறாங்க. பப்ஜி மொபைலுக்காக அவங்க வாங்க போகிற எல்லா யூசர்ஸோட டேட்டாஸையும் அவங்க மைக்ரோசாஃப்டில் இந்தியாவிலேயே வந்து பார்த்திங்கன்னா சர்வரை வச்சு சேவ் பண்ண போகிறாங்க. அதனால் பப்ஜி மூலமாக வரப்போகிற கேமர்ஸோட டேட்டா எதுவுமே வந்து இந்தியாவை விட்டு வெளியே போக போகிறதில்ல, எல்லாமே வந்து இந்தியாவுக்குள்ளேயே மைக்ரோசாஃப்ட்லேயே வந்து சேவ் ஆக போகுது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் பப்ஜியை வந்து அன்பேன் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்காக இந்த கேமை வந்து லான்ச் பண்ணுறதுக்காக இருக்காங்க. அதோட வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட் இவங்க கூட டைஅப் பண்ணியிருக்கிறதுனால மோஸ்ட்லி கேமோட நேமை பப்ஜி மொபைல் அப்படின்றதுலேருந்து வேறு ஏதாவது மாற்றுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. தீபாவளிக்கு அவங்க அதை லான்ச் பண்ண போகிறதுனால நிறைய கேரக்டர்ஸ், ஸ்கின்ஸ், அதேமாதிரி மேப் இதெல்லாம் வந்து கூட அவங்க அப்டேட்டில் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டும் நிறைய விஷயங்கள் இருக்குது. பப்ஜி மொபைல் இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் ஆனால் எவ்வளோ பேர் இந்த கேமை விளையாடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி பப்ஜி மொபைல் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ப்ரீ ஸ்ரீ கேமர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.